ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். பெரிய ஆஜு ஓகே கொட பிடிச்சவங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது இதுல வந்துட்டு. இப்போ கிருத்தி இல்லாம பாப்பா தூங்க மாட்டான். சோ இப்ப நாவே பாக்க ஒரே மிதி மிதிப்பான். நான் தாண்டா உங்க மம்மி கேரக்டர் அப்படின்னு சொன்னாது. பல ட்விஸ்டுகளோட இருக்க போய் வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம். சோ வாங்க நம்ம மாதிரி இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இன்னைக்கு வந்துட்டு சண்டே. சோ ரெண்டு பேருமே வந்துட்டு இவ்வளவு நேரம் பண்ணுவ இது கூட உன்னால பொறுத்துக்க முடியாதா? உன்னால நினைக்கிறேன். சூப்பராக இருக்கும் இந்த கலர். எனக்கு ஆக்சுவலாக இந்த கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் நான் வாங்கினேன். நல்லா இருக்கும்ல எனக்கு? நீ சொல்லு, நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? ஆ நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும். சரி அப்போ இது வேண்டாம். அப்போ இந்த ட்ரெஸ் பாரு. இது இது வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஃபேவரட். இந்த ட்ரெஸ் எனக்கு தெரியுமா போடட்டுமா? இது போட்டா ஓகே. ஆ இது ஓகே, சூப்பராக இருக்கும்ல எனக்கு. வீடியோ சூப்பராக இருக்கும்ல? ஆ சூப்பராக இருக்கு. சரி ஓகே வேண்டாம். இது நல்லாவே இல்லை. சூப்பராக இருக்குல்ல? அப்படி தான் போட போகிறேன் வீடியோவில். பிரேக்ஃபாஸ்ட் என்னம்மா? பிரேக்ஃபாஸ்டா? வழக்கம் போலதான். சரி நான் போய் எனக்கு தோசை ஊத்திக்கிறேன். இந்த ரெண்டு பாத்திரத்தை கழுவுறதுக்கு இவ்வளவு சீனா? இவன் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்றாங்க. நான் இப்பெல்லாம் பண்ண மாட்டேன். பாருங்க எப்படி கொடுமைப்படுத்துறா பாருங்க. ஒரு போஸ்ட்மார்ட்டம்ல இருக்கிற பொண்ணு பார்த்து இப்படி வேலை வாங்கிட்டு இருக்காங்க பாருங்க. இல்லம்மா அந்த ரெண்டு பாத்திரத்தை வச்சிரு, நானே வேணாலும் கழுவிக்கிறேன். இப்ப பாத்திரம் வளைக்கிட்டு சமைச்சிட்டு துணி துவைச்சி அதை காய போட்டு வீட்டை பெருக்கி பாத்திரம் கழுவுன்னு சொல்லு. சமைச்சேன் மட்டும் சொல்லாத. கடைசியா நீங்க எப்ப சமைச்சேன்னு தெரியாது. அதாவது இருக்கிறதுலே கஷ்டமான வேலையை மட்டும் என்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த வெயில நின்று வேர்த்து மிஷின் போட்டு அதை தூக்கி காய போட்டு அது என்னடா நான் கையில வச்சிருக்கேன் அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, பாப்பாவோட துணி நம்ம தான் துவைக்கிறது, பாப்பாவை பாத்துக்கிறது நம்ம தான், எல்லாமே நம்ம தான் பண்றது. என்ன பண்றதுங்க, வேலையும் பாத்துட்டு வீடியோக்கு கையில பிடிக்க சொன்னதுக்கு என்ன எல்லாம் பேச்சு பேசுறீங்க. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இதுல வந்துட்டு நோ பாஸ்பேட், நோ பாரபென்ஸ், நோ பித்தலாட்டம், நோ ஃபிளாரசன்ஸ். ஓகே
இட்ஸ் பவர்ஃபுல் கிளீனிங். சரி நான் போய் குளிச்சு வந்துறேம்மா. ஆமா ஆமா ரெண்டு நாள் ஆச்சு போ போ. எதே ஹலோ ஜஸ்ட் 48 hours தான் ஆச்சு. ஒத்துக்கறே போங்க போங்க. டெய்லி குளிக்க கூடாதுங்க. டெய்லி குளிச்சா கலர் கம்மி ஆயிடுங்க. அப்புறம் எப்படிங்க அப்புறம் வாரத்துக்கு 3 நாள் தான் குளிக்கணும். ஓ ஓகே ஓகே. டெய்லி தான் குளிக்க கூடாது. சென்னை தண்ணி குளிக்க கூடாது. என்னமா அதுக்குள்ள வந்துட்ட? போஹா முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு ஊற வச்சிருக்கீங்க, அரைச்சு கொடுத்துடலாங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் என்ன அமோருக்கு கொடுக்கறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மதியம் இல்ல பேசணுமோ பேர்ச்சம்பழம், அதுக்கப்புறம் வந்துட்டு 3 முந்திரி 3 பாதாம், அப்புறம் 3 பேர்ச்சம்பழம் எடுத்துக்கோங்க. அப்புறம் போஹா நல்லா தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு தோல் எல்லாம் எடுத்துட்டு மிக்சியில போட்டு இப்ப நம்ம அரைக்க போறாங்க. சோ இதுதான் வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து மதியம் வந்து சத்தான உணவு லஞ்ச் மதியம் இதுதான். ஆக்சுவலி டின்னர் தான் கொடுப்போம் இது டின்னருக்கு. அதெல்லாம் நீ சொல்லவே இல்லை எங்கிட்ட. நீ லஞ்சுக்கு பருப்பு சாதம் கொடுப்போம். நேற்று நைட்டு பருப்பு சாதம் கொடுத்தனால இப்போ ரெடிங்க, மிக்சி ரெடி, நம்ம போல போடுறப்போ. ஃபர்ஸ்ட் வந்து எப்பவுமே நம்ம மிக்சி இப்படி வச்சதுக்கு அப்புறம் லாக் ஆயிடுச்சான்னு ஃபர்ஸ்ட் நம்ம கரெக்டாக செக் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ரொம்ப முக்கியம் அது. நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மிக்சி இந்த பட்டன் தானே? ஆமா அதை அமுத்திட்டு அப்புறம் பக்கத்துல இருக்கிறது. எனக்கு தெரியும் என்ன, எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? பாரிப்போ மேல பிடிக்கணும், மூடி மேல கை வச்சு. அது தெரியும் எனக்கு, சைடுல கரெக்டா ஹேண்டில் கரெக்டா இருக்கான்னு பார்த்தேன். அதை அமுத்திட்டு பக்கத்துல அமுத்திடணும். அது ஜஸ்ட் பல்ஸ் தான். இன்னைக்கு ஒழுங்காவே க்ளோஸ் பண்ணலையா நீ? என்ன ஆட்டிக்கிட்டு இருக்க நடுவுல? அதாங்க கொஞ்சம் ரெடி. எஸ் சோ அம்மாரோட ஃபுட் ரெடி. அம்மா ஊட்ட போற தங்கத்துக்கு விடுவி பாப்பா ரெடி. ஓகே ஓகே, நான் இப்ப கேவலமாவா பாடுவேன். ஓகே 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 ஓகே. யம்மி யம்மி போஹா இந்த பப்பு. வாவ் அதிசயமா டாடி ஊட்டுறாங்கன்னு பாக்குது. ஃபர்ஸ்ட் டைம், லிட்ரலி ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இப்படி ஊட்டுறான். அதனால பார்க்குறான், என்னடா இது புதுசாக இருக்கே, புதுசாக இருக்கே, டேடி இப்பெல்லாம் பண்ண மாட்டா அப்படியே. அபுக்கு குட் பாய் அம்மு. 1 hour later. ஒருவேளைக்கே இப்படி இருக்கு.
சார் அடுத்து என்ன சார், சார் இப்ப வந்து கையை கழுவி வாயை கழுவி விட்டுட்டு நம்ம தூங்க வைக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் அவா 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 எடுத்து படுக்க வைக்கிறது தான். இப்ப வரைக்குமே உனக்கு எந்த பெரிய வேலையுமே கிடையாது, ஓடி போயிரு. சாப்பிட்டு முடிச்சிட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சிட்டோம். அவனுக்கு சாப்பாடு ஊட்டி அவனை தூங்க வைக்கிறதுக்குள்ள ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்குதுங்க. எனக்கு எனக்கு ஒரு ஆசைங்க, இந்த ரோல் ரிவர்சல் மாதிரியே ஆக்சுவலி மென்னுக்கெல்லாம் விமனோட டியூட்டிஸையும் விமனுக்கெல்லாம் மென்னோட டியூட்டிஸையும் கொடுத்தா தான் வந்துட்டு அவங்கவுங்க வேலை எவ்வளோ கஷ்டம்னு இன்னொருத்தவங்களுக்கு தெரியும். ஸோ ரெண்டு பேருமே தான் சொல்கிறேன், வேலைக்கு போகிற மென் வந்துட்டு வீட்டில் நீ குழந்தைய சும்மா பார்த்துக்கிறது வந்து ரொம்ப ஈஸின்னு நினச்சிட்டு பேசுவாங்க, நினச்சிட்ருப்பாங்க மேபி. அண்ட் வீட்டில் குழந்தைய பார்த்துருக்கவங்க நீங்கள் வேலைக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே அவங்கவுங்க பொசிஷனில் இருந்து பார்த்தா தான் வந்துட்டு அதோட கஷ்டம் தெரியும். ஸோ ரெண்டு பேர்த்துக்குமே அந்த கஷ்டம் இருக்குது. ஸோ அதை வந்துட்டு எப்படி ஒர்க்கை ஸ்பிளிட் பண்ணி அதை எப்படி இது பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குன்னா அது ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணுங்கள், அப்போ தான் இன்னொருத்தவங்களுக்கு தெரியும். நீங்கள் மனசில் வச்சுட்டு நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அவங்க கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னு மனசில் மட்டும் நினச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, புரியாது. ஸோ புரியாதுங்க, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போட்டால் மட்டும் பார்த்தா புரியுற மாதிரி கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ கம்யூனிகேட் பண்ணுங்கள், அதுவும் வந்துட்டு அந்த எந்த விதத்தில் கம்யூனிகேட் பண்ணால் உங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுங்கள். உனக்கு அறிவு இல்லை சொன்னால் புரியாது அவனுக்கு, அப்படி இல்லை நீங்கள் நீங்களும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சொல்லி சாஃப்டான டோனில் என்ன மாதிரி அப்படி கொஞ்சம் பேசுங்க. ஆமாம். ஸோ இது வந்து ஒரு குட்டி மெசேஜ் ஃப்ரம் மீ. பிகாஸ் நான் தளபதி விஜய் மாதிரி ஒரு ஒரு ஆடியோ லான்ச்லேயே ஒரு இது குட்டி கதை சொல்ல மாட்டேங்கன்னா ஒரு ஒரு வீடியோலையும் வந்துட்டு குட்டி மெசேஜ் குட்டி மெசேஜ் ஆ போடு போடு. பாத்திரம் கழுவுனது நான், சாப்பாடு ஊட்டினது நான், சாப்பாடு செஞ்சது நான், ஆர்டர் போட்டது நான், ஆர்டர் போய் வாங்கினது இதெல்லாம் இதெல்லாம் நான் பண்ணா எனக்கு டயர்ட் ஆகும் இல்ல. நான் போய் குளிச்சு ரெடி ஆகிட்டு இன்றைக்கி வந்து நாங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போடுறோம் வந்துட்டு ரொம்ப மாதம் ஆச்சு ஆக்சுவலி. இவனுக்கு அங்கே ஒரு தோஸ்து இருக்குது நம்ம குட்டிக்கு. ஸோ அங்கே போயிட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிட்டு பிகாஸ் ரொம்ப ஹெக்டிக்காக அப்படியே ஒர்க் கோயம்புத்தூர் சென்னை மாறி மாறி போயிட்டு போயிட்டு சுற்றிட்டு இருந்தோம். இன்றைக்கி மட்டும்தான் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு, அதனால அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஜாலியாக வந்துட்டு வரலான்ட்டு. ஆமாங்க, நம்மால் மாதிரியே அங்கே ஒரு குட்டி இருக்காப்புல, ஒரு கரெக்டாக 40 days டிஃப்ரென்ஸு. ஸோ நம்மால் வந்து டிசம்பர் பேபினா அவங்க பேபி ஜனவரி பேபி. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் எப்படி தோஸ்தோ இந்த மாதிரி எங்கள் குட்டீஸுங்க வந்து தோஸ்த் ஆக போகுது. ஸோ அதனால் போய் நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் ஆக்சுவலாக பார்த்து 3 months மேலே ஆகுதுல்ல. ஆமாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு இன்றைக்கி வந்து சில் நைட்டுங்க, ஏன்னா நம்மளால் தனியாக போக முடியாது, ஆப்வியஸாக போக முடியாது. ஸோ அதனால் வந்து இனிமேல் ஃபேமிலியாக தான் எல்லா இடத்துக்கும் போக முடியும், ஃபேமிலியாக தான் போகணும். பசங்க நீங்க போகணும்னா பொண்ணுங்க அவங்க தனியா போக முடியாது இல்ல, அப்ப நம்மளும் போக கூடாது. ஆமா, இன்னாலும் உன் குழந்தைய கூட்டிட்டு வெளியே போக முடியும்னா நீ போ, இல்லனா போகாத. எப்படி ட்ரெயினிங் கொடுத்து வச்சிருக்கேன் இல்ல என்ன மாதிரி? ஓ, ஏன் ரோலா? ஓகே ஓகே. ஆமாங்க, எப்படி வந்து சிக்கி இருக்க பாருங்க, நீ அப்பதானே சொல்ல. ஸோ ஃபஸ்ட் மாதிரி டக்குலாம் பிளான் பண்ண முடியாதுங்க, பாப்பா இருக்கனால வந்து நம்ம எதுனாலும் யோசிச்சு தான் பண்ண வேண்டியதாக இருக்குது. அண்ட் அவனுக்காகவே நம்ம வந்து எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா வந்துட்டு அவனுக்கு தேவையான செட் ஆஃப் டயப்பர், செட் ஆஃப் ட்ரெஸ்ஸு, அவனுக்கு தேவையான ஃபுட்டு, ஹாட் வாட்ரு,
நம்ம இதுக்கு முன்னாடி வெறுங்கை வீசிட்டு போன கையில இப்போ வந்து ஒரு பெரிய ஹேண்ட்பேக் ஒன்று, டைப்பர் பேகா ஏதோ ஒரு பேக்ங்க, அந்த பேக் எடுத்துட்டு நம்ம போக வேண்டியதாக இருக்கு. ஸோ ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராசஸ். பட் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தான், நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து நம்ம இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுவோம். நம்ம கை கடுக்கமாக இருந்த புள்ள வந்து இப்போ நம்ம கூட நடந்து வந்தா நினச்சிங்களேன், அப்போ நம்மளால தூக்க முடியாது, ஏன்னா இப்போ ஓடுற வயசு அவனுக்கு அப்போ. ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும் தான், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும். பட் ஓகே, இட்ஸ் ஆல் லைஃப் தானே, எல்லாம் பழகிறோம், அப்படியே பழகிறோம். ஆமாங்க, நான் வந்துட்டு யாரையும் பயமுறுத்தலாம் இல்லை. ஸோ எல்லாமே வந்து லைஃப்பில் வந்து எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஜாலியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும். பட் ஓகே, இட்ஸ் ஆல் இந்த கேம் யார். நம்ம அப்பா அம்மாக்கும் நம்மளை வளர்க்கும் போது அப்படி தானே இருந்திருக்கும். நம்ம மம்மிஸ் பார்ட்டிஸ்லாம் குழந்தை பெற்றாங்களா வளர்த்தாங்களா வீட்லேயே கிச்சனில் வேலை செஞ்சுட்டு எப்படா புருஷன் வருவார் வெளியே கூட்டு போவார்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. பயங்கரமாக ஆக்ட் பண்ணுறால ஹலோ படுத்துக்கா இதான் வரேன்.